हलो मक्कले वेलकम टू याल किचन इनकी नम्म दीपावली स्पेशल मैदा बिस्कट एप्पडी सेयलांगरदा वांग नम्म वीडियो कुल्ल पोय पाक्कलाम और मिक्सिंग बाउल एडुत्तिरुक्केन इंद मिक्सिंग बाउल्ल वंदु और कप मैदा मावु एडुत्तिरुक्केन नींग मैदा मावुक्कु बदला गोधुमा मावु कूड ऐड पण्णिक्कलाम इदे कप्पुल अरे कप सक्करे एडुत्तिरुक्केन उंगलुक्कु सक्करे अधिकमा तेवैपडुत्तुना नींग अधिकमा एडुत्तुक्कलाम ना अरे कप सक्करे एडुत्तिरुक्केन इद ओरु मिक्सि जारुल पोट्टु नल्ला नैसा अरैच्चिक्किट्टु वंदिरुवोम இதுகூட வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இத நம்ம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டு வந்துருவோம் இப்போ இந்த மாவு கூட நம்ம அரைச்ச சக்கரை பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க நெய்க்கு பதிலா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்தீங்க அப்படினா இன்னும் டேஸ்டா இருக்கும் டேஸ்ட்க்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் salt சேர்த்துக்கோங்க இப்போ இத எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணிக்கிறோம் இப்போ இதெல்லாம் நல்லா mix ஆயிடுச்சு இதுல வந்து நீங்க தண்ணிக்கு பதிலா பால் ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம டைட்டா பிசைஞ்சு எடுத்துக்குறோம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இத நம்ம 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குறோம் இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு இத வந்து நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துக்கிறேன் இல்ல நீங்க பெரிய உருண்டைகளாவே கவுண்டர் டாப்ல போட்டு தேய்க்கிறதுனாலும் தேய்ச்சுக்கலாம் நான் வந்து சின்ன உருண்டைகளை எடுத்து சப்பாத்தி கட்டையில தேய்க்க போறேன் இந்த அளவுக்கு மூணு உருண்டைகள் எடுத்துக்கேன் நீங்க மொத்தமா ஒரே உருண்டைய கவுண்டர் டாப்ல வச்சு தேய்க்கிறதுனாலும் தேய்ச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தி கட்டை எடுத்துக்கேன் இதுல கொஞ்சமா மைதா மாவு தூவிக்கோங்க இந்த உருண்டை மேலயும் கொஞ்சமா மைதா மாவு தூவிக்கோங்க இத இப்ப நம்ம நல்லா தேய்ச்சுக்குவோம் ஒரு 1/4 இன்ஜ் அளவுக்கு கனமா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசா தேய்ச்சிராம 1/4 இன்ஜ் அளவுக்கு கனமா தேய்ச்சா போதும் நல்லா சமமா தேய்ச்சாச்சு இத நம்ம ஸ்கொயர் ஷேப்ல பீஸ் போட்டு எடுத்துக்கறலாம் இந்த அளவுக்கு தின்னா தேய்ச்சு இத ஸ்கொயர் ஷேப்ல வெட்டி எடுத்துக்கோங்க இத எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்தாச்சு இத நம்ம ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்குறோம் ஒரு கடாய் வச்சு இதல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க அதிகமா இதுக்கு எண்ணெய்லாம் தேவைப்படாது கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு இதல வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்க இந்த மைதா பிஸ்கட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்குறோம் இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன் இதுல ஒன்னு ஒன்னா போடணும் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்கட்டுகளா இதுல போட்டு பொரிச்சு நம்ம எடுத்துக்கறலாம் இது மைதா மாவுங்கிறதுனால இது ஒன்னோட ஒன்னா ஒட்டாது இத உடனே திருப்பி விடாம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் இத நம்ம திருப்பி விட்டுக்கறலாம் ஒரு 2 நிமிஷம் ஆயிருச்சு நம்ம இதெல்லாம் திருப்பி விட்டுக்கறலாம் இந்த பிஸ்கட் வந்து நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கறலாம் இடையில இடையில இப்படி நீங்க கலரி விட்டுக்கிட்டே இருங்க இல்லனா ஒரு சைடு மட்டும் வெந்துரும் இன்னொரு சைடு வேகாது இப்போ நம்மளுடைய பிஸ்கட் எல்லாம் நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துறலாம் நம்மளுடைய மைதா பிஸ்கட் வந்து ரெடி ஆயிருச்சு இத சூடா இருக்கறப்போ கொஞ்சம் சவச்சவன் தான் இருக்கும் நல்ல ஆறிருச்சு அப்படினா பிஸ்கட் மாதிரி நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இங்க பாருங்க இத நீங்க ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல ஒரு மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களே உங்க வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க யால் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू